வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கலுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் கொஸ்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு அரை கப்பு போல் பச்சை பயிறு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு, கூடவே வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு, தக்காளி ஒரு தக்காளி, தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, கத்திரிக்காய். இந்த டிஷ்ஷுக்கு வந்து கத்திரிக்காய் தான் மெயின். கத்திரிக்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி இதில் போட்டுட்டு, பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு வச்சா போதும். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 4-5 விசில் வரணும், அப்போ தான் நல்லா ரெண்டும் சேர்ந்து வெந்து வரும். அந்த பருப்பும் அந்த கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்துட்டு மத்து எடுத்து அந்த சூட்லேயே இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றிடலாம். இப்போது தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை. இப்போ அவ்வளோதான். இதை வந்து இந்த தாளிப்பை அந்த கொஸ்து கூட கொட்டிடலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சுதுன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அந்த கொஸ்து கூட போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொஸ்து ரெடி. இது வந்து பொங்கல் கூட ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசைக்கு கூட வச்சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வீட்லேயே சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சு முடித்தாச்சு. இது வந்து கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க.